ஹலோ கிரியேட்டர்ஸ், வெல்கம் செல்லம். எஸ் நாராம். ரொம்ப நாளுக்கு அப்புறமா நம்ம சேனலில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ. நம்ம வந்துட்டு சின்னதாக ஒரு கேம் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் ப்ளே ஸ்டோரில். தலத்தளபதியை பேஸ் பண்ணி ஆல்ரெடி வந்துட்டு ப்ளே ஸ்டோரில் சில கேம்ஸ் அவைலபிளாக இருந்தாலும் ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு கிரியேட் பண்ண ஒரு ரன்னிங் கேம் வந்துட்டு இதுதான் ஃபஸ்ட்டு. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்துட்டு ப்ளே ஸ்டோரில் வாரிசு வர்சஸ் துணிவுன்னு சர்ச் பண்ணிங்கனாலே நம்ம கேம் வந்து லிஸ்ட் ஆகும். நாங்கள் ஏன் வந்துட்டு வாரிசு வர்சஸ் துணிவு அப்படின்னு நம்ம நேம் வச்சிருக்கோம் அப்படின்னா, இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டு இல்லையா, ஸோ இது வந்துட்டு ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்டல் ப்ராஜெக்ட் தான். ஸோ இது வந்துட்டு எந்த அளவுக்கு ரீச் ஆகும், ட்ரெண்டிங் டைமில் விட்டால் எப்படி ரீச் ஆகும், ஸோ இதோட ஏர்னிங்ஸ்லாம் எவ்வளவு, ஒரு கேம் வந்து டெவலப்மெண்ட் ப்ராசஸில் ஸ்க்ராச்சில் இருந்து ப்ளே ஸ்டோரில் அப்லோட் பண்ணுற வரைக்கும் என்னென்ன ப்ராசஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு நான் லேர்ன் பண்ணுறதுக்காக தான் இந்த கேம் வந்துட்டு நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ என்னோட நண்பர் ஒருத்தர் ஹெல்ப்பால் தான் நான் இதை பண்ணேன். ஆக்சுவலாக வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு என்கிட்ட நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்க ஒரு கேம் வந்து எப்படி டெவலப் பண்ணுறது, நீங்கள் வந்து சொல்லிக் கொடுக்க முடியும்னு கேட்டிருந்தீங்க. பட் எனக்கு வந்துட்டு அதில் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, நான் வந்துட்டு நியூபி தான். ஸோ ஓகேங்களா, நான் வந்து ஜஸ்ட் ஒரு 3D அனிமேட்டர் தான். ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் கற்றுக்க வேண்டியிருக்கு. ஸோ அதை முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு நான் அதை நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுப்பேன். அண்ட் ஆல்சோ இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ப்ராஜெக்ட்னால இது வந்துட்டு ஒரு சிம்பிளாக தான் நாங்கள் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இதோட அடுத்தடுத்த வெர்ஷன் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். ஸோ இந்த கேமை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், நிறைய டவுன்லோட்ஸ் பண்ணுங்கள், ப்ளே பண்ணி பாருங்கள். இதோட நிறைய குறைகளை வந்துட்டு நீங்கள் கீழே ரிவ்யூஸ் கொடுங்க, ஸ்டார் ரேட்டிங் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்துட்டு இந்த கேம் டெவலப்மெண்ட் ப்ராசஸ் அண்ட் வந்துட்டு ப்ளே ஸ்டோரில் அப்லோட் பண்ணால் அதுக்கப்புறமா வந்துட்டு என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படிங்கிறத நாங்களும் லேர்ன் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ இதோட ரெவன்யூ ஓகேங்களா, இதுக்கு வந்து இந்த ஆட்ஸ்க்கெலாம் எவ்வளோ ரெவன்யூ வருது, இந்த மாதிரி விஷயங்கள நாங்கள் செக் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ நான் ஏன் செக் பண்ணணும்னு சொல்கிறேன்னா, கண்டிப்பாக இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து டெவலப்பர்ஸ் வந்து ரொம்பவே கம்மி, நிறைய இண்டிபெண்டன்ட் டெவலப்பர்ஸ் இருக்காங்க, பட் தமிழில் வந்துட்டு இதை சொல்லிக் கொடுக்குறதுக்கு யாரும் கிடையாது. அப்படியே சொல்லிக் கொடுத்தாலும் அதை வந்துட்டு எங்கேருந்து எப்படி கற்றுக்கிட்டு எப்படி அதை லான்ச் பண்ணுறது, இதோட ரெவன்யூலாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற நிறைய ஐடியா வந்து யாருக்குமே கிடையாது. ஸோ அதை ஃபஸ்ட்டு நான் கற்றுக்கிட்டு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்காக அதை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ கூட ஒரு ஃபைட்டிங் கேம் நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் இந்த கேமுக்கு கொடுக்க போகிற சப்போர்ட் வச்சு தான் நாங்கள் வந்துட்டு அடுத்த கேமுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.